சாலிகிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. நான் ஒரு பிஸ்னஸ் மேனு. என்னுடைய ஃப்ரெண்டு சித்ரி சார் வந்து ஐ காஃபின்னு சொல்லிட்டு இண்டஸ் விவோ ப்ராடக்ட் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். எனக்கு கடந்த 15 இயர்ஸாக வந்து நான் வந்து சுகருக்காக டேப்லெட் சாப்பிட்ருக்கேன். என்னோடய சுகர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 350 இருந்தது. நான் வந்து அதையே மெயின்டைன் பண்ணேன். 15 இயர்ஸாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை, அப்படியே தான் இருந்து டேப்லெட் கன்சியூம் பண்ணுற வரலாம். ஐ காஃபி ஃபஸ்ட் 5 மந்த்ஸாக நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஐ காஃபியில் பார்த்தீங்கன்னா என்னோடய சுகர் லெவல் வந்து 350 160 வந்து இப்போ நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 160 இருக்கிறதால ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ப்ளஸ் அடிஷ்னலி வந்து எனக்கு அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா பேக் பெயின், முதுகு தண்டை வந்து இந்த சைடில் வந்து பெயின் வரும். எதனாலனா சுகர் ஹெவி ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வந்து பெயின் எப்பவுமே இருக்கும், அது ரிலீவ் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறையா இருந்தது. அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் ஃபுல்லாக சால்வ் ஆகிடுச்சு. ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு. அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபுட்டில் குதிக்கால் வந்து வெடிப்பு நிறைய இருக்கும், அது அந்த வெடிப்பு வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு. என்னென்னா சித்தம், இந்த அடிஷ்னல் பித்த நிறைய வந்து எனக்கு நிறைய இருக்கும். இப்போ இந்த காஃபி சாப்பிட்றதா அந்த பித்த நிறையில் போய் பிளாக்கேஜ் ஆகிடுச்சு. இதால் என்ன ஆச்சுன்னா வந்து நான் வந்து 2 மாதத்துக்கு 2 வாட்டி டை அடிக்கிற ஆள். இப்போது 2 மாதமாக வந்து நான் டை அடிக்கிறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். எல்லாமே பிளாக்கிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள் என் கதையை கூட பாருங்கள், எல்லாம் பிளாக்கிஷ் ஆகிடுச்சு. ஸோ என்ன காரணம்னா வந்து பித்த நேரம் தான் இதுன்றது தெளிவாக தெரியுது. ஐ காஃபி சாப்பிட்றதால வந்து பித்தத்தை ஃபுல்லாகவே ரிலீவ் ஆகிடுது, நம்ம க்யூரும் ஆகிடலாம். இப்போ டேப்லெட்டும் கலந்த 1.5 மாதமாக நான் கன்சியூம் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் ஹாப்பி வித் வீவா. ஓகே, யூ ஆல் கன்சியூம் இட். தேங்க்யூ.